வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரிசர்ச் ஃபிலாசபி. ரிசர்ச் ஃபிலாசபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆராய்ச்சியத்தோட தத்துவ கோட்பாடுகள். நம்ம பண்ணுற ஆராய்ச்சினா என்ன, அதோட தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம பண்ண போகிறது ஆராய்ச்சி தான், என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. நீங்கள் தலைப்பு எழுதும் போதே நம்ம அதை முடிவு பண்ணியிருப்போம். அதாவது ஆராய்ச்சினா என்ன, வாட் இஸ் ரிசர்ச் அப்படின்னா ஒரு தேடல். அதுனா என்னது தேடல், இல்லாத ஒன்றை நம்ம தேட போகிறதில்ல, மறைஞ்சிருக்கிற ஒன்றை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வெளி உலகத்துக்கு நம்ம காண்பிக்க போகிறோம். இல்லாத ஒன்றை தேடுறது அப்படிங்கிறது அறிவியல் ஆராய்ச்சி. ஓகேங்களா, நம்ம அறிவியல் ஆராய்ச்சி இருக்குது, கலை ஆராய்ச்சி இருக்குது, வரலாற்று ஆராய்ச்சி இருக்குது. நம்ம எந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள போகிறோமோ அந்த ஆராய்ச்சிக்கு தக்க விதமாக அதனோட கோட்பாடுகள் வந்து ஒரே ஒன்று தான், ஆராய்ச்சிக்குரிய கோட்பாடுகள் ஒன்று தான். பட் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது என்ன ஒரு பெரிய கேள்வி அப்படின்னாலே, நம்ம ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ரிசர்ச் பண்ணுறோம், நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம், ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுத போகிறோம் அப்படின்னாலே நம்ம என்ன புதுசாக எழுத போகிறோம், என்னது என்ன புதுசாக எழுத போகிறோம், என்ன தேடுதலை, என்ன நம்ம கண்டுபிடிச்சதை வெளி உலகத்துக்கு காண்பிக்க போகிறோம், என்ன மறைஞ்சிருந்த ஒரு உட்பொருளை வெளியில் கொண்டு வர போகிறோம், அதுதான் ரிசர்ச். ஓகேங்களா, அப்போ ரிசர்ச் ஃபிலாசபிக்கு அப்படின்னா ஒரு சில தத்துவங்கள் இருக்கும். அந்த ரிசர்ச் ஃபிலாசபி அப்படிங்கிறது சில உள்ளடக்கியிருக்கும், சில கோட்பாடுகளை சில தத்துவங்களை உள்ளடக்கியிருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது வெளியில் என்ன கொண்டு வரும் அப்படின்னா, நம்ம என்ன படித்தோம், என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், எதை வெளி உலகத்துக்கு காண்ப நினைக்கிறோமோ அந்த உட்பொருளை, அந்த கருப்பொருளை, அந்த ஆப்ஜெக்டை நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம பரிசோதித்த, நம்ம ஒருத்தரைக்கு ரெண்டு தர தேர்ந்தெடுத்து பார்த்த, ஓகேங்களா, அதான் நம்ம புரிஞ்சுக்கிட்ட, யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், டெஸ்ட் ஆர் டெவலப், என்ன இருக்குது அதை மேற்கொண்டு அதை இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூட்டுறது. ஓகேங்களா, சேகரித்த தரவுகள் என்ன, சேகரித்த தகவல்கள் என்ன, இதெல்லாம் வச்சு தான் அந்த ரிசர்ச் ஃபிலாசபி அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா, அடுத்தது ரிசர்ச் ஃபிலாசபியில் அந்த ஆராய்ச்சி தத்துவத்தில் என்ன நம்பிக்கைனா, ரிசர்ச் ஃபிலாசபினா என்ன அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ரிசர்ச் ஃபிலாசபி இஸ் ஏ பிலீஃப். எதை பற்றின நம்பிக்கை அப்படின்னா, அபவுட் த வே இன் விச் டேட்டா அபவுட் எ ஃபினோமினன் ஷுட் பி கேதர்டு. நீங்கள் சேகரித்த அந்த தகவலோட உள்ளே இருக்கிற தரவுகளோட, அந்த தகவல்கள் தரவுகளோட உள்ளே இருக்கிற நம்பிக்கை என்ன, அதை அனலைஸ் பண்ணுறது, அதை பகுத்து பார்க்கறது, அதை ஆராய்ந்து பார்க்கறது, அதை உற்று நோக்கிறது, ஒரு முறைக்கு ரெண்டு முறை அது என்னன்னு பார்த்து அதை உபயோகப்படுத்துறது தான் என்னது ஆராய்ச்சி தத்துவம் அப்படின்னு சொல்கிறார். இது என்னென்ன, நம்ம கண்டுபிடிச்ச உண்மை என்ன, நம்ம நம்பின என்ன, எதை நம்பினோமோ அந்த உண்மை என்ன, அதை பலதரப்பட்ட ரெஃபரன்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, பலதரப்பட்ட குறிப்புகளோட, பலதரப்பட்ட நம்மளை மாதிரி இருக்கிற ஆராய்ச்சியாளர்களோடு சேர்ந்து, நம்மளோடு இருக்க நம்ம மாதிரி இருக்கிற வல்லுநர்களோடு சேர்ந்து அவங்க கொடுத்துருக்கிற கருத்துக்கள் எல்லாம் இணைத்து ஒரு நல்ல ஒரு இதை, ஒரு கோட்பாடாக, நல்ல ஒரு அர்த்தம் உள்ள ஒரு ஆராய்ச்சி கருது பொருளாக நீங்கள் வெளியில் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரிசர்ச் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தெரியாததை வெளி உலகத்துக்கு கொண்டு வரோம். ஓகேங்களா, நம்ம நம்மளுக்கும் தெரியலை, நம்மளும் அங்கங்கே தகவல்களை திரட்டி ஒன்று கூட்டி வச்சு அதுக்கப்புறம் தான் அதை முழுமையாக்கி உள்ளே என்ன இருக்குது, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரும். அதை நம்ம மற்றவங்க மாதிரி நம்ம செய்யலையா, அதே மாதிரி செஞ்சுருக்குறோமா, என்னெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், என்னெல்லாம் குறிப்பீடு கொடுத்துருக்குறோம், எதை எந்த மாதிரி புக்கெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தியிருக்கிறோம், எந்த மாதிரி கருத்துக்களை படிச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறதே நம்மளை முழுமையாக்கி காண்பிச்சிடும். ஓகேங்களா, இதுதான் நம்ம ஆராய்ச்சியோட தத்துவம். தத்துவம் என்ன, நம்ம என்ன படித்தோமோ, எதை நம்ம இது பண்ணோமோ, எதை நம்ம கற்றுக்கிட்டோமோ அதை வெளி உலகத்துக்கு நம்ம காண்பிக்கிறோம், அதை நம்ம வெளி உலகத்துக்கு காண்பிக்கிறோம். இதுதான் வந்து ஆராய்ச்சியோட தத்துவம். ரிசர்ச் ஃபிலாசபி இஸ் எ பிலீஃப், அது ஒரு நம்பிக்கை. எதை பற்றின நம்பிக்கை, நம்ம வச்சிருக்கிற தரவுகள் வச்சிருக்கிற, நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துருக்கிற அந்த கருது பொருள்கள் எல்லாமே வச்சு அதெல்லாம் ஒன்று திரட்டி அதை பகுத்து பார்த்து அதை ஆராய்ந்து பார்த்து அது இது ரைட்டு, இது தப்பு, இது வந்திருக்கக்கூடாது, இதில் இப்படி வந்திருக்கணும் அப்படிங்கிற அசம்ஷன் நீங்கள் கொடுத்து, ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா அதை கூடுதலாக சில காரியங்களை சேர்த்து வெளி உலகத்துக்கு உண்மையாக கொடுக்குற ஒரு உண்மை, ஒரு நம்பிக்கை.
ஓகேங்களா? அது நம்ம நம்பிக்கை மட்டும் சார்ந்தது. பலதரப்பட்ட கலைஞர்களோட, பலதரப்பட்ட அறிஞர்களோட, பலதரப்பட்ட வல்லுநர்களோட, இவங்களோட கருத்துக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி அது ஒரு உண்மையாக நம்ம கொடுக்கறது தான் ஆராய்ச்சி தத்துவம். அதுதான் அதோட தத்துவம், அதுதான் இதோட ஃபிலாசபி. எதோட ஃபிலாசபி? இந்த நம்ம செய்கிற ஆராய்ச்சியோட ஃபிலாசபி. அதுதான் கருதுப்பு, தான் வந்து தத்துவம், தத்துவ கோட்பாடு. ஒரு ரிசர்ச்னா என்ன அப்படிங்கிறது தேடல். தேடுறதை அப்படியே விட்டுட மாட்டோம், தேடல்லே இருந்துடாது. தேடல் வந்து ஒரு நல்ல விதமாக உருப்பெறும். என்னவா உருப்பெறும்? குழந்தை வந்து உருவாகி, குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கருவாகி வளருது, வளர்ந்து ஒரு குழந்தையாக உருவாகி வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் ஃபிலாசபிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நம்பிக்கை, ஒரு உண்மை. இது வெளி உலகத்துக்கு கொடுக்குற பலதரப்பட்ட கருத்துக்களோடு சேர்த்து இணைத்து நீங்கள் கொடுக்கறது தான் இந்த நம்பிக்கை. இதுதான் இது. இதுக்கு நிறைய வகைகள் இருக்குது. என்ன வகைகள் இருக்குன்னு பாருங்கள். தெர் ஆர் ஃபோர் மெயின் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஃபிலாசபி. அதாவது இந்த ஆராய்ச்சி ஃபிலாசபிக்கு, இந்த ஆராய்ச்சி தத்துவத்துக்கு நாலு வகையான ஆராய்ச்சி தத்துவங்கள் இருக்குது. நான்கு வகையான ஆராய்ச்சி தத்துவங்கள் இருக்குது. என்ன மாதிரியான ஆராய்ச்சி தத்துவங்கள் பாருங்கள். போஸ்டிவிஸ்ட் ரிசர்ச் ஃபிலாசபி, இன்டர்பிரிட்டிவிஸ்ட் ரிசர்ச் ஃபிலாசபி, பிராகமெட்டிஸ்ட் ரிசர்ச் ஃபிலாசபி அண்ட் ரியலிஸ்டிக் ரிசர்ச் ஃபிலாசபி. ஓகேங்களா? அது போஸ்டிவிஸ்ட் ரிசர்ச் ஃபிலாசபினா என்ன? ஓகேங்களா? ஒன்று ஒரு ஒரு அதாவது தத்துவம்னு ஒன்று கொடுத்துட்டீங்க, ஒரு குழந்தையாக உருவாக்கி கொடுத்துட்டீங்க. அந்த குழந்தையில் பலதரப்பட்ட வகைகள் இருக்குது. என்னென்ன வகைகள் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது போஸ்டிவிசம்னா என்ன, ரிசர்ச் ஃபிலாசபியோட வகைகள். ரிசர்ச் ஃபிலாசபிங்கிறது என்ன, நம்ம ரிசர்ச் ஃபிலாசபி தத்துவம்னு சொன்னது என்னது, ஒரு உண்மை, வெளி உலகத்துக்கு கொடுக்க போகிற உண்மை. ஒரு நடந்து நீங்கள் கண்டுபிடிச்ச ஆராய்ஞ்ச ஒரு பொருளோட முழு உருவம். ஓகேங்களா? அதில் இத்தனை வகைகள் இருக்குது. இந்த நான்கு வகைகள் என்ன என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில்